தெற்கான இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம விவசாயிகளை சந்திக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அடுத்து வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த மாநிலங்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ். மீண்டும் வந்து தமிழக விவசாயிகளோட வரவேற்புக்கு மிகுந்த ஒரு நன்றி. ஏன்னா தமிழக விவசாயி மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆந்திரா, கர்நாடகா, கர்நாடகாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் தொட்டப்புலப்பூரில் நம்மளோட ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா பெங்களூரில் வந்து ஏகப்பட்ட விவசாயிகள் இதே மாதிரி போரில் தண்ணி எடுக்க முடியாமல் சப்மர்சிபிள்லாம் பாதிக்கப்பட்டு மண் வந்து ட்ரைரன் ஆகி அங்கே வோல்டேஜ் பிரச்சனை நிறையா இருக்குது. அதனால் விவசாயிகள் பல லட்சங்களை இந்த சப்மர்சிபிளுக்காக இறக்கலாங்க இழந்து போயிடுறாங்க. அதுக்கு நம்மளோட செல்கான் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வாக, ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கர்நாடக விவசாயிகளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம வந்து கர்நாடக யூடியூப் சேனல் அதில் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு ஒரு போலியான கமெண்ட் அது போய் அவங்களுக்கு புரிஞ்சு போடுறாங்களா புரியாமல் போடுறாங்களா எதை எதை வச்சு போகிறாங்கன்னு தெரில. பட் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய செல்கான் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ வந்து என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க உடனே அவங்க யார் இப்போ சேல்ஸ் இருக்கிறாங்க, சேல்ஸ் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, 20 நம்பர் இருக்குது, திருப்பி அந்த சேல்ஸ் பர்சனுக்கே கூப்பிட்டு எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு கம்பெனியில் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், பேக்கிங் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், இன்ஸ்டலேஷன் இருக்கும், அதை தொடர்ந்து அடுத்த ஃபைனலாக சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சர்வீஸில் அங்கே ஸ்பாட்டில் போய் சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. பட் விவசாயிகளுக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரே ஒரு நம்பர் செல்கானுக்கு ஒரு நம்பர், இந்த நம்பரில் வாங்கிட்டேன் இதை தான் கூப்பிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செல் சர்வீஸ்னு சொல்லி திருப்பி திருப்பி நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறோம், அதை யாரும் பில்லில் போடுறோம், கஸ்டமர் கேர் அப்படின்னு அந்த நம்பருக்கு மட்டும்தான் கூப்பிடுறோம். நீங்கள் வேறு நம்பரை கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ சமீப காலமாக எங்களுடைய ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட காலை எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 கால் 150 கால் வந்துச்சுன்னா அதில் அதிகபட்சம் ஒரு 30 to 40 கால் தான் பேசுகிறோம், இது எல்லா காலமும் மிஸ்டு கால் தான் இருக்குது. உடனே என்னுடைய நம்பருக்கு எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. பட் நாங்களும் வேறு ஸ்டேட்டில் ப்ராஜெக்ட்ஸு டெவலப்மெண்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது அதில் பிஸியாக இருக்கிறோம், அதனால் நாங்களாம் ஃபோன் எடுக்க முடியாது. அது இல்லாமல் நம்ம இந்த பேட்டன் கேஸ் விஷயமா பெண்டிங் நிறையா இருக்குது, கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி நிறையா இதில் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபண்டிங்கு, கவர்மெண்டோட ஸ்பான்சர் ஸ்கீம் இதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அசைன் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த மொபைலில் பதிவு பண்ணலாம். குறிப்பாக திருப்பி நம்ம வந்து விவசாயிகளுக்கு சர்வீஸில் எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த தெளிவான ஒரு விளக்கு வடிவம். இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் நம்பர் 9655910333 இதில் மட்டுமே சொல்லணும். நீங்கள் வந்து பம்பு மாறி இருந்தது, மோட்டர் விஷயமா இருந்தது, எந்த விஷயமா இருந்தது சரி, ஒன்ஸ் சேல்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா சேல்ஸ் அதை பற்றி பேச மாட்டாங்க, உடனே சர்வீஸுக்கு வந்துடும். சர்வீஸ் தான் இதை பற்றி, ஆனால் சேல்ஸ் திருப்பி அவங்க அடுத்த சேல்ஸுக்கு போயிடுவாங்க, உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டிஸ்பேச் செக்ஷன் மெட்டீரியல் வரல, எனக்கு டிஃபெக்டிவ் வந்திருக்குது, உடஞ்சி வந்திருக்குது, நான் வாட்டர் சைஸ் ஒரு சைஸ் சொல்லியிருந்தேன் அவங்க வேறு சைஸ் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி எனி இஷ்யூக்கு நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் நம்பர் 9655910333 பில்லையும் கொடுத்துருப்போம், ஃபுட்பாலில் அந்த கவர்லேயும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ எல்லா இடத்துலையுமே இந்த ஃபுட்பாலுக்கு இதில் தான் கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். திருப்பி நம்ம வந்து சர்வீஸ் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ கம்பர்சர்ஸ்லாம் நேர ஸ்பாட்லேயே போய் பண்ணுறோம். என்ன சின்ன இஷ்யூ வந்து ஒரு இப்போ கூட துறை உள்ள கஸ்டமர் கவிதான்ட்டு கம்பர்சர் ஃபால்ட்டு கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த செட்டையை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு ஆயிலெலாம் ஓடி எல்லாமே உடஞ்சி போச்சு, புது கம்ப்ரஸர் மாதிரி எல்லாமே மாற்றி கொடுத்தோம். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக போ நேற்று நடந்துச்சு. ஒவ்வொரு கஸ்டமர் அதை போய் கழுவிட்டு வந்து திருப்பி எடுத்து வந்து ஒரே நாள் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக மாற்றி எங்களால் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது தான் போனாங்க, நாங்கள் எல்லாமே உடஞ்சி போச்சு, ஆயிலெலாம் ஓட்டி பிஸ்னு பிஸ்னு வெப் அசம்பிளி ஃபுல்லாக உடஞ்சி போச்சு, அதை அங்கே பண்ண முடியாதுட்டு அப்போயே கையோடவே கொண்டு வந்து அடுத்த நாள் பண்ணி ரெண்டாவது நாள் முடிஞ்சிச்சு, மூணாவது நாள் போய் மாட்டி தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஸ்பாட்லேயே அட்ரஸ் பண்ணுறோம். அதை நோக்கி அதுவும் இல்லாமல் இங்கே வந்து யாராவது தப்பு பண்ணாம ஸ்டாஃப்ஸ் சர்வீஸ் பர்சன்ஸ் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க, நாங்கள் வெல் டிஃபைன் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் சர்வீஸ் வந்து எங்கள் லோக்கல் சர்வீஸ்லாம் வந்து 1 hour சர்வீஸ் பண்ணுறோம், கம்பர்சர் எல்லாம் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டர் கம்ப்ளைண்ட் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் 1 hourலேயே சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஃபைன் சிஸ்டம் போட்டுருக்கோம், இப்போ வந்து யாரும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போ வந்து சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பில் என்ட்ரி பண்ணிடுவாங்க. லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கால் வர வர என்னைக்கு வருது, சீரியல் நம்பர், டேட்டு, டைமு, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்குறோம். இப்போ வந்து அது கம்ப்ளைண்ட் நம்பரை படிச்சுனா தெரியும், கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்பரு ப்ளஸ் கஸ்டமர் நேமு, ப்ளேஸு, மொபைல் நம்பர், என்ன நேச்சர் ஆஃப் சர்வீஸ், என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, அப்போ கஸ்டமர் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம், சர்வீஸ் பண்ணியாச்சா இல்லையா, கம்ப்ளீட்டட் ரிமார்க்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அதை அப்படி இமீடியட்டாக அந்த அதே கம்ப்ளைண்ட்டை ப்ரிண்ட் எடுத்துருவோம். ப்ரிண்ட் எடுத்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா
மார்ச் ஒன்றாம் தேதி அந்த கஸ்டமர் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அதான் வந்து நாங்கள் நேற்று வந்து 12 கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. டேட்டு டைமு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஐடி நேமு பிளேஸு என் மொபைல் நம்பர் என்ன பிரச்சனை என்ன இப்போ என்ன வேணுங்கிறதையோ அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்குறோம் அவங்க என்ன கொடுக்கல அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்குறோம். இது எதுக்காக அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா இவ்வளவு செஞ்சுமே விவசாயிகள் வந்து அதை புரிஞ்சுக்காம எங்களுக்கு சரியில்லை சர்வீஸ் பண்ணல கால் எடுக்கல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். திருப்பி ஒரு வீடியோ அதே தகவலை திருப்பி ரீஇன்ஸ்ட் பண்ணி நாங்கள் சர்வீஸுக்காக எவ்வளோ கேர் எடுத்து எங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இவ்வளோ எஃபர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து சர்வீஸ் ஆன் வீல்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கையும் கவர் பண்ணி நாங்கள் நாங்களே போய் கஸ்டமர் ஃபீல்டுக்கு நாங்களே வாலண்டியர் போய் ஆயில் மாத்துறது இந்த மாதிரி சர்வீஸும் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய சர்வீஸும் நாங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் ரெஜிஸ்டர் இப்போ நீங்கள் சிஸ்டம் கம்ப்ளைண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் அடிச்சு அந்த உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு என்ன ப்ராடக்ட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துடும். திருப்பி ஒரு மீண்டும் ஒரு முறை செல்கான் வந்து சர்வீஸில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்குது அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை தயவுசெய்து விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு முறை செல்கான் விவசாயிகளுக்கு தங்களுடைய நல்லாதுரை வழங்கி வரும் செல்கான் ஃபார்மர்ஸும் விவசாயிகளுக்கும் எங்களுமே சிறம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி வணக்கம்.